காலை நேரத்திலும் மகிமையின் தேவன் நமத்தில் அசைவாடி கொண்டிருக்கின்றார். இந்த நாளிலும் கூட அருமையானுடைய துணை ஒழிய சொன்னாங்க, அநேக குடும்பங்களிலே இன்னைக்கு வேதனையோடு நாம் வந்திருக்கிறோம். நம்பிக்கை இழந்து நாம் ஒருவேளை இந்த காலை நேரத்தில் வந்திருக்கலாம். அன்பு சகோதரர் சாட்சி சொன்ன வண்ணமாய் இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கிரியை செய்ய வல்லவர். ஒருவேளை நினைக்கலாம், நான் நம்பிக்கை இழந்து வந்திருக்கிறேன், ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையிலே கிரியை செய்வன் சொல்லி நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்து போகலாம், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம், ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு வழி தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறேனே, நான் எங்கே செல்லுவேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்திலும் உடைய குடும்பத்துல தனிப்பட்ட வாழ்க்கையில குழப்பத்தோடு வந்திருக்க அன்பு தேவனே பிள்ளையே, ஆண்டவரின் வாழ்க்கையில இவருவேளை பாதையில் அந்தகாரம் சூழ்ந்திருக்கிறது, எனக்கு மறு வாழ்வு இல்லைன்னு சொல்லி வந்திருக்கிறாயா, இந்த காலை நேரத்துல ஆண்டவர் வல்லமையுள்ளவனாக உன் வாழ்க்கையில எவரை நம்பும் பொழுது அதை மாற்ற வல்லவராய் இருக்கின்றார். நம்பிக்கையோடு ஆண்டவரை துதிப்போமா. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்து மறுவாழ்வு இல்லை. நாம் தெரியுமா இந்த காலை நேரத்துல பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்திருக்கலாம், என் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு நினைக்கிறாயா? மறுவாழ்வு இல்லை, யாரும் தேற்றுவதற்கு யாருமே இல்லையா, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை. காலை நேரத்துல உள்ளத்துல அழுது கொண்டிருக்கிற அன்பு தேவன் பிள்ளையே, அவரை நீ நம்புவாயா, அவரை நோக்கி பார்ப்பாயா? என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாம். ஆண்டவரே எங்களை நீ தேற்றுகிற தேவனாய்ப்பதற்காய் நம்பிக்கையோடு நோக்கி பார்க்கிறோம். சேர்ந்து பாடுவோம். நம்புவேன் காலை நேரத்துல ஆண்டவரே நான் உண்மை நம்புவேன் என்று சொல்லி நம் யாவரும் கைகளை உயர்த்த, ஆண்டவரே நீர் ஒருவர் மாத்திரை என் வாழ்க்கையில வலுமுள்ள தேவன் என்று சொல்லி கைகளை வைத்து அவரை நோக்கி பார்த்து சொல்லுவோமா. ஹாலேலூயா. இந்த காலை நேரத்துல நம்புவேன் இயேசு ஒருவரை. ஆம் பிரியமானவர்களே, காலை நேரத்துல கேட்டோம், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். எப்போ தெரியுமா? ஆண்டவரை நீ நம்பும் பொழுது மாத்திரமே. அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் செங்கடல் முன்பாக நின்று கொண்டிருந்த பொழுது முறுமுறுத்தார்கள், மோசையை நோக்கி முறுமுறுத்தார்கள். ஆனால் மோசை ஆண்டவரை நோக்கி பார்த்தான், நம்பிக்கையோடு பார்த்தான். அங்கே ஒரு வழியை, அந்த செங்கடல் வழியை உண்டாக்கின தேவன்
இஸ்ரவேல் மக்கள் வெட்கப்பட்டு போகாதபடி பாதுகாத்த தேவன் இந்த காலை நேரத்திலும் இந்த புதிய மாதத்தை ஆரம்பித்திருக்கிறனா நம்மை ஒருபோதும் ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். கைகளை தொட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. ஆண்டவரே, நீர் எங்களை வெட்கப்படுத்த மாட்டீரப்பா, எங்கள் தலைகளை உயர்த்துவீர், எங்களை உயர்த்துவீர் என்று சொல்லி ஆண்டவரை துதிப்போமா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒருபோதும் ஒரு நாளும் என்று சொல்லி. வெட்கப்பட்டு போவதில்லை ஒருபோதும், வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு இருப்பதால். வெட்கப்பட்டு போவதில்லை ஒருபோதும், வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு இருப்பதால். என்னோடு வசிப்பதா, வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு என்னோடு இருக்கும் பொழுது நான் நிச்சயமாய் வெட்கப்பட்டு போக மாட்டேன். என்னோடு நடப்பதா, வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு அவன் போவதில்லை இயேசு என்னோடு இருப்பதா, இயேசு என்னோடு நடப்பதா. அவன் இந்த காலை நேரத்தில் இயேசு உன்னோடு நடக்கும் பொழுது நீ ஒருவர் வெட்கப்பட்டு போக மாட்டேன். போவதில்லை, போவதில்லை ஒருபோதும். கைகளை தொட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசு என்னோடு கூட இருக்கின்றார். இந்த புதிய மாதத்திலும் கூட ஆண்டவர் என்னை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என்னை உயர்த்துவார் என்று சொல்லி. இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் பெரியவர், அற்புதங்களை செய்கிறவர், மகிமையின் ராஜா நீர். உமக்கே கோடி நன்றிகள் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.